நேரான மேனேஜர் கிட்ட இழுச்சிட்டு நிக்கணும். சீக்கிரம் வா. எங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்திட்டு வரீங்க? ஆபீஸோட நேரமா இது? வீட்ல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போன திங்கக்கிழமை இதேதான் சொன்னீங்க. நானும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இனிமே அது நடக்காது. இன்னைக்கு சம்பளம் இல்ல. போங்க, ஹாஸ்டல்ல போய் ரெண்டு பேரும் படுத்து குறட்ட விட்டு தூங்குங்க. வந்துட்டாளுங்க. எங்க விடுறத சொன்னீங்க? அதுவா, கம்பெனிக்குள்ள விடுறத சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு பேரும் புழைச்சு போங்க. உள்ள போய் ஒழுங்கா வேலையை பார்க்கணும், சரியா? ஐயோ ஐயோ. என்ன மேனேஜர் கிட்ட ஒரு கொஞ்சல்? அந்த ஆளுக்கு வயசாயிடுச்சு நினைக்காத, அவன் ஒரு மாதிரி. என்ன கொஞ்சம்? நான் ஒன்னும் குருடன் இல்ல, எனக்கு எல்லாம் புரியுது. நான் பாத்துட்டு தான் இருந்தேன். அதிகமாகவும் மின்சாரம் கம்மியாகவும் நம்ம பல்பு வெறும் 100 ரூபாய்க்கு விக்குது சொல்லணும். அது மட்டும் இல்ல, நம்ம பல்பு 1 வருஷம் வாரண்டியும் கேரண்டியும் உள்ளதுன்னு கஸ்டமர் கிட்ட புரியுத மாதிரி நீங்க எடுத்து சொல்லணும். உங்க சாலரி டார்கெட் பெர் டே 20 பல்பு, அதுக்கு மேல விக்கிற ஒவ்வொரு பல்புக்கும் 30 ரூபாய் உங்களுக்கு கமிஷன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா பெர் மந்த் ஈஸியா 30,000 வரை நீங்க சம்பாதிக்கலாம். இனி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, உங்க சம்பளம் உங்க வேலையை பொறுத்தது, உங்க வளர்ச்சிக்கு கம்பெனி கேரண்டி. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். பெரிய கேரண்டி தாரா, கேரண்டி சைனால 30 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய் லாபம் வச்சு விக்கிறாரு. இப்படி வாங்குற பில்லுல கம்பெனியோட அட்ரஸ் நெதர்லாந்துன்னு இருக்கும். வாங்குறவன் பல்பு பியூசா போனா நெதர்லாந்துக்கா போவோம். நம்ம கம்பெனியோட பல்பு முதலாளியோட புத்தி அதீத புத்தி. வேணாம் சொல்றல, போமா ப்ளீஸ். போ. காலையில இருந்து எத்தனை வீடு ஏறி இறங்குறது, இன்னும் ஒரு பல்பு கூட விக்கல. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி, விவேக வரும்போது பார்த்தேன். ஆனா நான் அவனை மைண்ட் பண்ணல. ஏன், ஏதாவது சண்டையா? சண்டைலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சண்டை போடுறதெல்லாம் சகஜம் தாண்டே, ஆனா வால் எஸ் ஆகாம பாத்துக்கோ. உங்க அம்மா உனக்கு வரதட்சணை கொடுத்து கட்டி வைப்பாங்கன்றது நடக்காத விஷயம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இவன மாதிரி ஒருத்தனை புடிச்சுக்கணும். அப்படிலாம் என்ன விட்டு போக மாட்டான், போகவும் விட மாட்டேன். கும்பலை புரட்டி மாதிரி பழைய ஸ்டாக் எடுத்து வைக்க, புது ஸ்டாக் எடுத்து வச்சுக்க சார். அது வந்து பழைய ஆளு, நம்ம ஆளு, நம்பிக்கையானவ, ஒழுங்க பாத்துக்கவே நினைச்சா என்ன பத்தி தப்பா சொல்லிட்டு போறான். ஓ, சரக்கேத்த வந்த பையன். என் முன்னால 3 வார்த்தை பேச சும்மா கிடுகிடு நடுங்குவான். இன்னைக்கு முதலாளி ஆன உடனே அந்த கதையை நான் சொல்றேன். முதல்ல அவன் எனக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்தியா? அப்படியா? கணக்குல வராத சரக்கெல்லாம் வீட்டுல இறக்க சொல்லி முதலாளி சொல்லி விடுவாரு. அப்படியா? அதாவது பாத்திமாவோட அப்பா, இவனும் லோட இருக்கிறேன் லோட இருக்கிறேன்னு சொல்லி முதலாளியோட பொண்ணுக்கு லோட ஏத்திட்டான். அப்படி போதும். அவர் என்ன பண்ணுவாரு, வேற வழி தெரியாம அவனுக்கே கட்டி வச்சிட்டாரு. கம்பெனியும் பாத்துக்கிட சொல்லிட்டாரு. சூப்பர் சூப்பர். அப்படி இருந்தவன் லோட் இறக்க வந்த 30 இன்னைக்கு கோடீஸ்வரம் 30 ஷாய் ஆயிட்டான். எம்டி கூப்பிடுறாரு, போ போ போ. மே கம் இன் சார். எஸ் பரவாயில்ல சார், தேங்க்யூ. இந்த வாரம் உன்னோட செயல் எவ்வளவு? 70 சார். 1400 ரூபா ஒரு மாசத்துக்கு, மேக்சிமம் 5400 ரூபா. ஆமா, நீ ஐடி படிச்சிருக்கல? ஆமா சார். நான் ஒரு புது எலக்ட்ரிக் கான்ட்ராக்டிங் கம்பெனி ஆரம்பிக்க போறேன். அதுல ஒரு சூப்பர்வைசர் வேக்கன்சி இருக்கு, மாசம் 20,000 சம்பளம். கங்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் வேற ஆள் வைக்க மாட்டேன். இருக்கு சார். ஓகே, அப்படின்னா சொல்ற மாதிரி கேட்கணும். இப்ப நீ போலாம். ஓகே சார். Mm-hmm.
என்ன சிரிச்சுட்டே வர, என்ன விஷயம்? அது போற வழியில சொல்றேன். ஒண்ணில்லடி, எம்டி புதுசா கான்ட்ராக்ட் எடுக்க போறாராம். அதுல சூப்பர்வைசர் போஸ்டிங் இருக்கா, என்ன வர்க் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அதான்டி சூப்பர் டி. வணக்கம் சார். இது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சிஎல்எஃப் பல்ப். எவ்வளவு லோ வோல்டேஜ்லயும் ஏரியா சார். இதோட மார்க்கெட் பிரைஸ்? நிறுத்து நிறுத்து, இங்க எல்லாம் சிஎஃப்எல் பல்ப் தான் சார். ப்ளீஸ் சார், ரெண்டாவது வாங்கிக்கோங்க, அப்பதான் என் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். இருக்கிறத மொத்தமா வாங்கிட்டா என்ன கிடைக்கும்? 1800 கிடைக்கும் சார். நான் கேட்டது எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டேன். சாருக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த லைட் எல்லாம் எடுத்து பெட்ரூம்ல மாட்டி தரணும், முடியுமா? இங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா? இங்க யாரும் இல்ல. ஓகே. வா. ஃபோன் நம்பர் கொடுக்கல. இடம் தான் தெரியும்ல, வியாபாரம் குறையும் போது நானே வரேன். ஓகே. என்னடி சோகமா இருக்க, ஒண்ணு விக்கலையா? 25 வீடு ஏறி இறங்கிட்டேன்டி, ரெண்டு பல்பு தான் வித்த, பயங்கர டயர்டா இருக்கு. இந்த வீடை பார்த்தப்ப இதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதான் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். நீ எல்லாத்தையும் வித்துட்டியா? எல்லாத்தையும் வித்துட்டேன்டி. எங்க எப்படி? அது ஒருத்தன் அவன் வீட்டு பெட்ரூம்ல பல்பை மாட்டி கொடுத்தான், எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். நானும் மாட்டி கொடுத்தேன். படுத்துட்டு வந்தேன்னு சொல்லு. ஆமாண்டி, அப்படிதான். காக்காவோட பசியும் தீரும், பசுவோட வலியும் தீரும். கூடுதலா 1500 கிடைச்சது. பணம் கிடைக்குதுன்னா கசக்குமா? படுக்கிறதுனால உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ செஞ்ச காரியத்தை நான் ஏத்துக்கிறேன். பட் அதுக்காக 1500 ரூபாய்? புரியலடி. இப்ப என்ன எடுத்துக்கோ, அம்மாவோட ஆபரேஷன், ஒரு வீடு, என்னோட கல்யாணம், இதெல்லாம் சேர்த்து 1,25,00,000 எனக்கு வேணும். அது கிடைக்கும்னா நீ பண்ணிட்டு வந்த காரியத்தை நானும் பண்ணுவேன். என்னது 25,00,000? நடிகைக்கு தான் அவ்வளவு பணம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதுவா இருந்தாலும் ஓ பிசினஸ் தந்திரத்தை என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோ, வேற யாருக்கிட்டயும் சொல்லாத. இந்த ரூம்ல தானடி லெத்திப் சொன்ன ஐயர் பையன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ஐயர் பையனா? இது என்னடி புது கதை? புதுக்கதை இல்லடி, இது பழைய கதை. நீ என்னடி சொல்ற? கருமாதி பண்ணியும் அவாவே இங்க இருந்து போகலையா? நல்லா பயந்துடாடி. ஆமா ஆமா. ஐயர் பையன் வந்திருப்பான். நீ பொருத்தி போதும்டி, அவளே பயந்து போயிருக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பிளான் பண்ணோம். இப்ப நம்ம தூக்கமே போச்சு. நீ படடி, நீ படடி, நீ படடி. யார் பெல் அடிக்கிறது? இவளே பயந்து போயிருக்கு. இதுல இது வரையா? என்ன
என்னாச்சு, சத்தம் கட்டுச்சு? அது ஒண்ணும் இல்ல, அவ ஒரு கருப்பாமூச்சு பார்த்து பயந்துட்டான். ஓ, அவ்வளவுதானா? நான் கூட நினைச்சேன் உங்கெல்லாம் யாரோ தொங்கிட்டு நாக்கு தள்ளிடுச்சோன்னு. ஒரு கருப்பாம்பூச்சை பார்த்து பயப்படுறாங்க. வாடா நீ, இவளையே பாரு, ஒரு நாளைக்கு ஓனாக்கும் தள்ளு. தெரியும் சார், ஆனா லைசன்ஸ் தான் இல்ல. அதுவும் பிரச்சனை இல்ல, நீ ஸ்கூட்டி எடுத்துட்டு போ, ஹாஸ்டல் கொண்டு போய் நாளைக்கு கொண்டு வந்தா போதும். ஓகே சார், தேங்க் யூ.